ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு இன்னொரு மும்பை ஷிப்மெண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 minute வந்து நீங்கள் அக்வாரியம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து அதெல்லாம் வந்து கேதர் பண்ணி வச்சுட்டு அதோட கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்து ஒரு 1 minute வீடியோவாக போடுறேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி டேங்க் எப்படி கிளீன் பண்ணணும், ஒரு ஃபிஷ்ஷுக்கு எப்படி கியூர் தரணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த க்வெஸ்சன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதில் எது வந்து யூஸ்ஃபுல்லான க்வெஸ்சனோ அதுக்கு வந்து நான் 1 minute ஷார்ட்டில் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைமும் எங்களுக்கு வந்து பாக்ஸ் எப்பவும் போல் வந்து சேஃபாக வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து 4 boxes வந்துருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஷாப் லொக்கேஷன் எங்கே எங்கேன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து ஷாப்பெல்லாம் வச்சுருக்கல, ஜஸ்ட் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு மட்டும் நான் வந்து ஃபிஷ்ஷஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம், அதாவது டைரெக்டாக வந்து வாங்கலான்னா ஸ்டாக் இருக்க ஃபிஷ்ஷஸ் வாங்க முடியாது, அதாவது என்கிட்ட என்னோட கலெக்ஷனில் இருக்க ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஃபிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷஸ் என்ன ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி வந்து நீங்கள் வந்து என்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸ் எதுவுமே நீங்கள் வாங்க முடியாது. அதே மாதிரி வெளியூரில் இருக்கவங்களுக்கு நான் வந்து வித்தின் அ வீக்கில் நான் சென்ட் பண்ணிடுவேன், அதாவது என்கிட்ட ஃபிஷ் வந்தோடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்து போய் ரீச் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான்டட் டேங்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபோன் லாங் லீஃப், அப்புறம் ஜாவா ஃபோன் கோரல் இருக்குது. அப்புறம் பிளான்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லூஸில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க வந்து எல்லாம் சேல் பண்ணிவிட்டு கடைசியில் மிச்சம் இருந்தால் தான் அவங்க லூஸில் கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து ஒரு பிளான்ட்ல வந்து மினிமம் 5 pieces எடுக்கணும், அப்போ தான் வந்து அவங்க பிளான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க சீப்பாக ரொம்ப சீப்பாக பிளான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் பிளான்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் யாருக்கும் கொடுக்கறதில்ல, நான் எனக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய கலெக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து 2 ஃபிஷ் அமைச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம கலெக்ஷனில் ஆட் பண்ண போகிற ஃபிஷ் தான். அது என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பருண் ஷார்க், பெரிய சைஸு, இது வந்து 1 feet மேலே இருந்துச்சு சைஸு. அது இப்போ வரக்குள்ளே கவரில் டேமேஜ் ஆயிடுச்சு. நான் வந்து பருண் ஷார்க் உயிரோடு இருக்கா இல்லையான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா பருண் ஷார்க் நல்லா தான் இருந்துச்சு, சேஃபாக வந்து ரீச் ஆயிடுச்சு. பருண் ஷார்க்கோட வீடியோ வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை, நான் ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். ஏன்னா வந்து எனக்கு பருண் ஷார்க் வந்து இப்போ ஒரு சின்ன டேங்க்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ பெரிய டேங்க்கில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் போடுறேன். என்னோடய 1.5 feet அரவணாக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வந்து பேர் தேடிட்டுருக்கேன். ஸோ வந்து பேர் எனக்கு கிடைக்கவே இல்லை. நிறையா ஹாபிஸ்ட் வந்து எனக்கு அமுச்சு விட்டாங்க, என்னோடய கஸ்டமர்ஸே எனக்கு வந்து 1 feet அரவணா அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ சில்வர் அரவணால வந்து சைஸ் செட்டே ஆகலை, ரொம்ப குட்டியாக இருக்குது. அது ஒரு அழகாகவே இல்லை டேங்க்கில் பார்க்கும்போது, ஏன்னா என்னோடய 1.5 feet அரவணா ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது, மற்றதெல்லாம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பிளான் பண்ணேன்னா சில்வரில் எடுக்காமல் அல்பினோ சில்வரில் எடுக்கலான்னு சொல்லி 15,000 கொடுத்து நான் வந்து 1.5 feet அல்பினோ அரவணா வந்து மும்பையிலேருந்து எடுத்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு, சொன்ன சைஸ் கரெக்டாக இருந்துச்சு, அதே மாதிரி பாடியோட பிரெத்தும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை பற்றின வீடியோவும் நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இதுவுமே நம்ம டேங்க்கில் இருக்குது, ஆனால் டேங்க் வந்து க்ளீனாக இல்லை. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இந்த அரவணா தான் என்னோட சில்வர் அரவணாக்கு வந்து நான் பேராக வச்சுக்க போகிறேன். பேர்னா ப்ரீட் ஆகாது, ஜஸ்ட் ஒரு அழகுக்கு தான் நான் இது வச்சுக்க போகிறேன். மற்ற அரவணாஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து L191 சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் ராயல் பிளக்கோ. நான் வந்து மான்ஸ்டர் பிளக்கோஸில் வந்து அதுதான் சூப்பராக இருந்துச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து L27 சொல்லி ஒரு பிளக்கோ போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் பார்க்க ராயல் பிளக்கோ மாதிரியே தான் இருக்குது, ஆனால் அதோட பாடி வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்குது. ராயல் பிளக்கோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் பிளாக் கலரில் வந்து பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கும். ஸோ L27 பிளக்கோ பார்த்தீங்கன்னா ஒயிட் பாடியில் வந்து பிளாக் ஸ்ட்ரைப் வந்துருந்துச்சு, ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த சைஸும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இதுவும் நம்ம கலெக்ஷனில் நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குட்டி அபாபா ஃபிஷ். அபாபா வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நான் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டைம் வந்து வளர்த்தலாம்னு சொல்லி 2 inches எடுத்தேன். ஹோல்சேலில் வந்து 50 pieces எடுத்தோம். ஸோ 50 நான் சேல் பண்ணிட்டேன். அதில் வந்து என்கிட்ட வந்து 2 or 3 pieces தான் இருக்குது கலெக்ஷனுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதை வளர்த்தி பார்க்கலான்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, பேபி சைஸில் நீங்கள் எந்த ஃபிஷ் எடுத்தீங்கனாலும் சென்சிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அபாபா ஒன்ஸ் ஒரு
எயிட் இன்ச் 10 இன்ச் கிராஸ் ஆகிட்டா வந்து நீங்கள் அது எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், என்ன ஃபீடிங் வேணாலும் கொடுக்கலாம், அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும். ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபாபா வந்து அப்படியே முழுங்குற மீன் கிடையாது, பிச்சு பிச்சு சாப்பிடும், ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. ஸோ அதுக்கு ஃபீடிங் பண்ணுறது ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். சோலாவோ ஒரு ஃபிஷ் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா அபாபா சூஸ் பண்ணுவோங்க. அதோட ஸ்விம்மிங் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏன்னா அதுக்கு மேலே மட்டும்தான் ஃபின் இருக்கும், பியோர் பிளாக் கலர், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஃப்ரிட்ஜ் டேங்க்லேயே வச்சு வளர்த்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜு டேங்க் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து டேங்க்குக்கு செலவு பண்ணுற காசு மிச்சம், அதனால் வந்து நீங்கள் அபாபாக்கு செலவு பண்ணி நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் இது ஜம்ப் பண்ணாது எனக்கு தெரிஞ்ச வரையும். ஸோ இது வந்து ஸ்லோவாக தான் ஸ்விம் பண்ணும். ஸோ அதனால் வந்து இது ஜம்ப் பண்ண அவ்வளோ வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், ஹார்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் ஒரே ஒரு மீன் அழகாக வச்ச மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாலர்லேயே வந்து ரொம்ப ஒரு எக்ஸாட்டிக்கான டாலர், சிங்கிள் பேண்டட் டாலர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே ஒரு கோட் இருக்கும். இது மாதிரி நிறையா டாலர்ஸ் இருக்குது, ஸ்பாட்டட் டாலர், டபுள் பேண்டட், ட்ரிபிள் பேண்டட், அப்புறம் ரெட் ஹூக் டாலர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எக்ஸாட்டிக் வெரைட்டி. ஸோ இதோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டாலர் இந்த சைஸ் வந்து ஒரு 300 to 400 வரும், அதே இந்த டாலர் பார்த்திங்கன்னா 2500 வருது. ஸோ ரொம்பவுமே ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது காஸ்ட்டில். ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ஷனாக எடுக்கிறவங்க மட்டும்தான் எடுக்க முடியும், நார்மலாக வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க வளர்த்தக்கூடாது, ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்த்துக்கணும், ஏன்னா இதோட காஸ்ட்டுக்கு வந்து நம்ம கேர் கொடுத்து பார்த்தா தான் இதுக்கோட வேர்த்து. ஸோ நம்ம கேர் கொடுக்காட்டி இது செத்துரும், நமக்கும் லாஸ் தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கேர் கொடுத்து பார்க்கணும், ஏன்னா இது சின்ன சைஸில் வந்து கண்டிப்பாக இது தாங்காது. நீட்டாக வச்சுருக்கணும் வாட்டர் கண்டிஷன்லாம், அதே மாதிரி ஃபீடிங் கரெக்டாக இருக்கணும். ஒன்ஸ் டாலர்ஸ் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சீக்கிரம் வளர்ந்துடும், ஏன்னா நான் பேபிஸ் வளர்த்திட்டு இருந்தேன், அது வந்து நான் 5 இன்ச்சுக்கு மேலே கொண்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ரெட் பேரட்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தாய் பேரட்ஸ். என்னால் வந்து அதோட கலரேஷன் வந்து கரெக்டாக ஃபோனில் கேப்சர் பண்ண முடியல, பட் இதில் நேரில் பார்த்தா ஃபுல் ரெட் கலரேஷன் அப்புறம் ஃபுல் எல்லோ கலரேஷன் தான் இருந்துச்சு. ஸோ இது தாய்லாண்ட்லேருந்து வர்றது, இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து 550 அப்புறம் 600 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த பேரட்ஸ் வந்து எவ்வளோ பெருசு வளரும்னு எனக்கு ஐடியா இல்லை, இது எப்படி வளர்த்துறதுனும் எனக்கு ஐடியா இல்லை, ஆனால் வந்து எனக்கு பேரட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பேரட்ஸும் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஹார்டியான ஃபிஷ் தான், ஜஸ்ட் டிசீஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வரும், மற்றபடி பார்த்தீங்கன்னா பேரட்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வளர்த்தலாம். இது வந்து நான் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கேன், ஸோ அவங்க கிட்டேருந்து அப்டேட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா பல்மாஸ் சனகல்னு சொல்லுவாங்க, இது வந்து இது பேர் வந்து பல்மாஸ் சனகல், அப்புறம் வந்து ரீடு ஸ்னேக் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ பல்மாஸ் சனகல் வந்து ரொம்பவுமே பெருசாக வளரக்கூடியது, இது 10 இன்ச் இருக்குது, இது வந்து நியர்லி 3000 ரேஞ்ச் வருது. அப்புறம் வந்து ரீட் சனகல் ஃபிஷ் இருக்குது. ஸோ ரீட் சனகல்னு சொல்லுவாங்க, இது ரோப் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, ஏன்னா இதோட அடல் சைஸே இவ்வளோ தான், இதை விட ஒரு 3 to 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வளரும், மற்றபடி பாடி வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஏன் ரோப்புன்னு சொல்கிறாங்கன்னா பார்க்க ரோப் மாதிரியே இருக்கும், அதே மாதிரி சின்னதாக இருக்கும், இதை நீங்கள் தாராளமாக பிளான்டட் டேங்க்ஸில் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி இது பெரிய சனங்கள் கூட நீங்கள் கண்டிப்பாக வைக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே இதில் வந்து ஒரு கோல்டன் பேர்ல் அரவணா, அப்புறம் வந்து ஹை குவாலிட்டி சில்வர் அரவணா ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து 9 இன்ச் அப்புறம் 10 இன்ச். ஸோ கோல்டன் பேர்ல் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்டுக்கு வந்து பெஸ்ட்டான ஃபிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா வந்து இது வந்து காஸ்ட்டே வந்து 4000-5000 ரேஞ்சில் தான், அதுவும் இப்போத்த காஸ்ட்டு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2800-3000 கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப நாளாக டிமாண்டானங்காட்டி கிடைக்கிறதில்ல. அப்புறம் கோல்டன் பேர்ல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் சின்னதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது கோல்டன் பேர்ல்னு, ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்கேல்லையும் வந்து ஒவ்வொரு கோல்டன் டாட் மாதிரி இருக்கும், ரொம்பவுமே அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதுவும் நான் என்னோடய கலெக்ஷனில் ஒன்று ஆட் பண்ணுவேன். ஸோ ஏஷியன் அரவணாஸ் வந்து சீப்பாக வாங்கி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கோல்டன் பேர்ல் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். ஸோ இந்த சீப்பான ரேட்டுக்கு வந்து இந்த அரவணா வந்து பார்க்கவும் அழகாக இருக்குது, அதே மாதிரி சில்வர் அரவணாவும் பெஸ்ட்டு தான், எப்போவுமே நான் எல்லாத்துக்குமே அதான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் மினிமம் 7 இன்ச்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷவுல்னோஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி, லிமா ஷவுல்னோஸ் கேட்ஃபிஷ்னு. ஸோ இதோட ஃபோட்டோ வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ லிமா ஷவுல்னோஸ் கேட்ஃபிஷில் வந்து ஷவுல்னோஸ் கேட்ஃபிஷ் மாதிரியே இருக்கும், என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா அதோட பாடியில் வந்து பிளாக் கலர் லைன், அப்புறம் வந்து கலரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இதுவும் நான் என் கலெக்ஷனில் கண்டிப்பாக ஒன்று ஆட் பண்ணலான் இருக்கேன். இதுவும் இந்த டைம் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கு, எனக்கு இப்படி ஒரு ஷவுல்னோஸ் இருக்கிறதே தெரியாது. இது இனி வந்து இப்போ தான் ஸ்மால் சைஸ் வந்திருக்கு, இனி வந்து வளர்த்தியும் விற்பாங்க, பெரிய சைஸ்லையும் நமக்கு வந்து இனி வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் க்ளவுன் நைஃப்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நம்ம ஊரில் வந்து இந்தியன் க்ளவுன் நைஃப்லே பிளாக் கலர் இருக்குது, நான் அதுதான் நினச்சேன் ஸ்டார்டிங்கில், ஆனால் இதோட வாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு லோச்சோட வாய் மாதிரி இருந்துச்சு. இது வந்து
ஆஃப்ரிக்கன் க்ளவுன் நைஃப். இந்தியன் க்ளவுன் நைஃப் வந்து பிளாக்காக இருக்கும், ஆஃப்ரிக்கன் க்ளவுன் நைஃப் வந்து இது ப்ரௌனாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு, ஒரு அக்ரெசிவ் லுக்கே இல்லை. அதே மாதிரி இதை பற்றியும் நான் அவ்வளோக்கா ரிசர்ச் பண்ணல, இதுவும் எவ்வளோ பெருசாக வளரும்னு எனக்கு தெரியல, நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெப்பர்டீல். ஸோ லெப்பர்டீல் வந்து ஃபயரீல் அந்த வெரைட்டி சேர்ந்தது, ஃபயரீல் டயர் ட்ராக்கீல் அந்த வெரைட்டி சேர்ந்தது. ஸோ இதோட பாடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பாட்ஸ் இருக்கும் லெப்பர்டு மாதிரியே, இது லெப்பர்டீல்னு சொல்லுவாங்க, பிளாக் ஸ்பாட்டட் ஈல்னும் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பியோர்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஈல். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஈல் வளர்த்துறதுல கண்டிப்பாக இது வந்து வெளியே குதிச்சிரும். நீங்கள் ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்கணும் டேங்க்கை. அதே மாதிரி சின்ன ஃபிஷஸ் எதுனாலும் ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்ரும். ஏன்னா பிளான்ட் டேங்க்குன்னு நான் சொன்னேன்னா எல்லோரும் போய் நியான் டெட்ரா அது விட்டுட்டிங்கன்னா, நியான் டெட்ரா, சாக்கி டெட்ராஸ், எந்த டெட்ரா வெரைட்டினாலும் பிடிச்சி சாப்பிட்ரும், எந்த ஜீப்ரா வெரைட்டினாலும் பிடிச்சி சாப்பிட்ரும். ஸோ அதனால் வந்து இந்த ஈலோட வாய்க்குள்ள போக முடியாத அளவுக்கு ஃபிஷ்ஷஸ் இருந்தால் அந்த மாதிரி வைங்க, ஜியோஃபேகஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ். மற்றபடி இதை வந்து நீங்கள் எந்த டேங்க்கில் வேணாலும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான், ஒன்று வந்து இந்த ஈல் வந்து எந்த ஃபிஷ்ஷும் சாப்பிடக்கூடாது, மற்ற எந்த ஃபிஷ்ஷும் இந்த ஈல சாப்பிடக்கூடாது. ஸோ இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து 5 இன்ச்சில் கார் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா வந்து இத்தனை நாள் பேபி கார்ஸ் வந்து வரவே இல்லை, நியர்லி ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு, இப்போ தான் வந்து கார்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் கஸ்டமர்ஸ்க்காக 3 பீஸ் எடுத்திருந்தோம், அதுக்குள்ளேயே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறையா பேர் வந்து கார்க்கு தேடிட்டுருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே 1 ஃபீட் 1.5 ஃபீட் கார்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் தெரியும். திடீர்னு வந்து எனக்கு உங்களுக்கு கார் வேணும்னு சொன்னீங்கன்னா என்னால் எடுத்துர முடியாது, ஏன்னா அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துர முடியும். ஸோ அதில் அப்டேட்ஸ் வரும்போது நீங்கள் டக்குன்னு வாங்கிக்கோங்க. ஸோ கார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் க்ரோயிங், என்ன ஃபீட் போடலாம் எடுத்துக்குவோம், எவ்வளோ சின்ன சைஸ் வாங்கினாலும் ஈஸியாக வளர்த்திடலாம். ஆனால் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது ஒன்று தான் பிரச்சனை. மற்ற ஃபிஷஸ் கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் என்னோடய சஜஷன், கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிஷ்ஷஸை வந்து இதை கடித்து கொன்னுரும், ஃபுல்லாக சாப்பிடக்கூட சாப்பிடாது. இது வந்து ஒரு கொலகார மீனுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே எடுக்கிறது தான் சில்வர் அரோனா மாதிரி ரெட்டைல் கட்ஃபிஷ் எப்போவுமே எடுப்போம். ஸோ அதுவும் இந்த டைம் வந்துருந்துச்சு. ஸோ ரெட்டைல் கட்ஃபிஷ் வந்து யாருமே இந்த சைஸ் எடுக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து எனக்கு நிறையா டைம் ரெட்டைல் கட்ஃபிஷ் அடி வாங்கியிருக்கேன் இந்த சின்ன சைஸில் வாங்கி. தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும், தண்ணியில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட இது செத்துரும். இது வந்து பெரிய ரெட்டைல் கட்ஃபிஷ் மாதிரி கிடையாது, இந்த சைஸ் எடுக்கிறது ரிஸ்க்கு தான். ஸோ தண்ணி க்ளீனாக வச்சுக்க பாருங்கள். அதே மாதிரி பெல்லட் ஃபீடிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி கலங்கிரும், அதுலேயே கேட்ஃபிஷ் போயிடும். ஸோ அதனால் பெல்லட் ஃபீடிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம லெப்பர்ட் சனகளும் அல்பினோ சனகல்ஸும் எடுத்திருக்கோம். ஸோ சனகல் கலெக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அல்பினோ சனகல் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. லெப்பர்டு, என்லிச்செரி, டெல்லசி மாதிரி அல்பினோ வளராது, அல்பினோ ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் ஃபிஷ். அப்புறம் அதுவும் இல்லாமல் அதோட மேக்ஸிமம் சைஸே வந்து 6 to 8 இன்ச் தான், 10 இன்ச்சில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருஷம் ஆகும். அதுக்குள்ளே வந்து என்லிச்செரி வளர்ந்து ஆர் லெப்பர்டு வளர்ந்து அல்பினோவ் முழுங்கிரும். ஸோ வந்து அல்பினோவ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிளான்டட் டேங்க்ஸ் இல்லை சின்ன சின்ன ஃபிஷஸ் கூட போகிறக்கு மட்டும் அல்பினோ எடுங்க. மற்றபடி வந்து அல்பினோ அழகாக இருக்குன்னு எடுக்காதீங்க, ஏன்னா வந்து அது மான்ஸ்டர் ஃபிஷ் கிடையாது, அது வந்து சின்னதாக தான் வளரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃபிஷஸ் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு லிங்க்ஸில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மெயினாக காண்டாக்ட் பண்ணுங்கன்னா எனக்கு கால் பண்ணாதீங்க, சேட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பும் இருக்குது, இன்ஸ்டாவும் இருக்கும். ஸோ எதில் சேட் பண்ணாலும் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி குரூப்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு ஃபிஷ் வாங்க ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்குற ஃபிஷ் எப்போவுமே அங்கே அவைலபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து ஏதாச்சும் ஃபிஷ்ஷஸ் வேணுன்னா குரூப் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, அதில் வந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபிஷ்ஷஸ்னாலும் வேணும்னாலும் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.